ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, 90's கிட்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாங்க. நம்ம பெட்டிக்கடையிலலாம் விரும்பி வாங்கி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்த சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இன்றைக்கி வந்து இது நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு பாலில் தாங்க பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம பால் சேர்த்து தான் பிணைய போகிறோம். ஸோ வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சூடாகவும் இல்லாமல், ரொம்ப சூடு கம்மியாகவும் இல்லாமல், ஒரு மிதமான சூடில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அரிசி மாவு நெய் சேர்த்துட்டு பால் சேர்த்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து அதுக்கு தேவைப்படுற அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். உங்களோட அரிசி மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவுங்க. நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்த இடியாப்ப மாவு இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். சாஃப்டாகவும் இருக்கணும், அதே டைமில் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கணும். ஸோ இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோங்க. நெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து உருட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு எண்ணெயில் போட்டு எடுத்து பொரிக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை விட சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்த பின்னாடி அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடான பின்னாடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இதை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலராக வருங்க, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா மொறு 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 மொறுன்னு பொரிஞ்சிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவு வந்து பொரிஞ்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த அளவு பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வந்து இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி வெளியே எடுத்துக்கலாங்க. இனி மீதம் இருக்கிற இந்த மிட்டாயும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி எடுக்கணும். ஒரு கப் அளவுக்கு இருக்கிற இந்த அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. வெல்லத்தை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து அதை இடித்து கரைச்சி இதை வந்து பாகுபதம் எடுக்கணும். ஸோ வந்து அது வந்து வீடியோ எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேங்க. வெள்ளத்தோட பதம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், பாகுபதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தா இந்த மாதிரி உருட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும். இதுதான் பார்த்திங்கன்னா பாகுபதம். இந்த பாகுபதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கிறதுனால நான் அதை வீடியோ ரொம்ப லென்த்தியாக காமிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம பொரித்து எடுத்த இந்த மிட்டாய் கூட பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்தை சேர்த்த பின்னாடி லைட்டாக வந்து சூடோடையே சேர்த்துக்கோங்க. வெள்ளம் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சேர்க்கும் போது இந்த மாதிரி வெள்ளம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த வெள்ளம் இந்த அரிசி மாவு அந்த மேலே அது கூட பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சிருங்க. அப்போது இந்த மிட்டாய் மேலே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த வெள்ளத்தை நல்லா உறிஞ்சிருங்க. உறிஞ்சு பார்த்திங்கன்னா மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் தெரியுதா, அதுதான் வெள்ளத்தோட கோட்டிங். சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம்.
ரொம்பவே ஈஸியான குயிக்கான ரெசிபிங்க, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 90's கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.